தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் மாதம் 12ஆம் தேதி தொடங்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட்டும் மார்ச் 16ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படவுள்ளது. மேலும் மார்ச் 15ஆம் தேதி பட்ஜெட்டிற்கு முந்தைய பொருளாதார அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சால் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் முதல்கட்டமாக நாளை 55 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் ஆகாஷ் எனப்படும் டேப்லெட் கம்ப்யூட்டர் மத்திய அரசு சார்பில் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலைய விவகாரம் குறித்து ஆராய மாநில நிபுணர் குழுவை முன்னதாக நியமிக்காதது ஏன் என்று முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக அமைச்சர் சி வி சண்முகத்தை கொலை செய்ய முயன்ற வழக்கில் பாமக நிறுவனர் ராமதாசின் சகோதரர் சீனிவாசனை ஒருநாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சங்கரன்கோவில் சட்டசபை தொகுதிக்கு இம்மாதம் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டிருந்தது. ஆனால் இதுவரை தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத நிலையில் அதிமுகவினர் மிக்சி, கிரைண்டர், ஃபேன் போன்ற அரசின் இலவசங்களை மக்களுக்கு கொடுத்து வாக்கு சேகரிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பசுமை தாயகம் என்ற பெயரில் பல கோடி ரூபாய் பணம் சம்பாதித்தவர்தான் ராமதாஸ் என்று பாமகவில் இருந்து வெளியேறிய முன்னாள் எம்எல்ஏ வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் இயங்கி வரும் தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து வரும் நிதி குறித்து கண்காணிக்கும் அதிகாரம் மாநில காவல்துறைக்கு விரைவில் வழங்கப்படும் என்று தகவல் தெரியவந்துள்ளது. வெளிநாட்டு மருந்து கம்பெனிகள் தயாரிக்கும் மருந்துகளை நோயாளிகளுக்கு சோதனை முறையில் கொடுக்கப்பட்டு பரிசோதிக்கும் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் அது குறித்து மத்திய அரசிடம் விளக்கம் கேட்டுள்ளது. மத்திய அரசின் சொத்துகள் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவற்றை தனியாருக்கு ஒதுக்கீடு செய்வதில் ஏலவிட முறையை பின்பற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. நாட்டில் நடைபெறும் பயங்கரவாத சம்பவங்களை தடுக்க தேசிய அளவிலான புதிய அமைப்பு வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் உருவாக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 1986ஆம் வருடம் சென்னை சூளைமேட்டில் நடந்த துப்பாக்கி சம்பவத்திற்கு தாம் முழு பொறுப்பையும் ஏற்றுக் கொள்வதாக இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கூறப்பட்ட கர்நாடக சுரங்கங்களின் குத்தகைகளை ரத்து செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான பழனி முருகன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் 5ஆம் படை வீடான திருத்தணியிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். கல்வி உதவித்தொகை கேட்டு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வரும் சேலம் சட்டக்கல்லூரி மாணவர்களிடையே அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் மாணவர்கள் கல்லூரி வளாகத்திலேயே சமைத்து இரவு முழுவதும் போராட்டத்தை தொடர்ந்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய கடலோர காவல்படை சார்பில் இன்று படகு போட்டி நடைபெற்றது. அதில் ஏராளமான மீனவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்.
தாராபுரத்தில் அதிக கட்டணம் வசூலிக்கும் கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் அருகே அனுமதியின்றி வீட்டில் பதுக்கி வைத்திருந்த பயங்கர வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக அதிமுக பிரமுகர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் படர்ந்துள்ள வரலாறு காணாத உறைபனியால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட பூண்டு கருகத் தொடங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கூடுதல் கல்வி கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகளை கண்டித்து குன்னூரில் பெற்றோர்கள் மற்றும் மாணவ சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. அதற்கான மக்களின் கருத்து கணிப்புகள் அங்கு தீவிரமாக நடைபெறுகிறது. இறுதியாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் மிட் ரோம்னியை காட்டிலும் 6 புள்ளிகளை தற்போதைய அதிபர் பராக் ஒபாமா அதிகம் பெற்றுள்ளார். ஒபாமா அடுத்த முறையும் அதிபர் ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மாலத்தீவில் திடீர் ராணுவ புரட்சி ஏற்பட்டதையடுத்து தற்போதைய அதிபர் முகமது நஷீத் பதவி விலகினார். அவரின் ராஜினாமாவை தொடர்ந்து மாலத்தீவில் அதிபர் தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரேசில் நாட்டின் தலைநகர் ரியோடி ஜெனிரோவில் உலக இளைஞர் தினத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவின் சிலை பல வகை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நாடான கொலம்பியாவில் கோழி ஒன்று சாதாரண முட்டையை விட 4 மடங்கு எடையுள்ள முட்டை இடுகிறது. இந்த முட்டை கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மெக்சிகோ நாட்டில் சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த கஞ்சா செடிகளை போலீசார் கண்டுபிடித்து தீ வைத்து அழித்தனர். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரின் இனிவரும் போட்டிகளில் ஆல்ரவுண்டர்களான இர்ஃபான் பதான் மற்றும் மனோஜ் திவாரியை சேர்க்க வேண்டும் என்று இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சவுரவ் கவுண்டுக்கு. நாளை நடைபெறவுள்ள முத்தரப்பு போட்டியில் இந்திய அணியும் இலங்கை அணியும் மோதவுள்ளது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் 8 மணிக்கு. வணக்கம்.